தூத்துக்குடி தாளமுத்து நகர் கோபுரம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூற்று இருபத்தைந்து கிலோ பீடி இலை பண்டல்கள் மற்றும் சுமார் பத்து லட்ச ரூபாய் மதிப்பிலான பதினைந்து மூட்டை பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வேன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து கியூட் பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர் தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் தூத்துக்குடி கடல் பகுதி வழியாக இலங்கைக்கு பீடியிலை மஞ்சள் பூச்சிக்கொல்லி மருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து கடற்கரை பகுதிகளில் பிரிவு போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி தாளமுத்து நகர் மொட்டைக்கோபுரம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு பீடியிலை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவை கடத்தப்படுவதாக கியூட் பிரிவு ஆய்வாளர் விஜய் அனிதாவிற்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து விஜய் அனிதா தலைமையிலான காவல்துறையினர் தாளமுத்து நகர் கடற்கரைக்கு சென்று சோதனை செய்தனர் அப்போது அங்கே கடற்கரை பகுதியில் படகில் சரக்குகளை ஏற்றுவதற்காக நின்று கொண்டிருந்த ஒரு லோடு வேனை சோதனை செய்தனர் இதில் அந்த லோடு வேனில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முப்பது மூட்டைகளில் இருந்த இருபத்தைந்து கிலோ பீடி இலைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினெட்டு மூட்டைகளில் இருந்த சுமார் பதினெட்டாயிரம் பூச்சிக்கொல்லி மருந்து பாக்கெட்டுகளையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லோடு வேனையும் பறிமுதல் செய்தனர் மேலும் கியூட் பிரிவு போலீசார் இந்த கடத்தலில் ஈடுபட்டு தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்